சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தமிழ்நாட்டில் எங்கெங்கு காணினும் போதை வஸ்துக்களால் நிரம்பி இருக்கின்ற இன்றைய சூழ்நிலை பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் எங்கு காணினும் போதை வஸ்துக்களால் நிரம்பி இருக்கிறது, இன்றைய சூழ்நிலை பெரும் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிலே பெற்றோர்களே, தாய்மார்களே, இன்றைய தலைமுறையினரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முழுமையாக சீரழிக்கும் இந்த போதைப் பொருட்களிலிருந்து நாம் தான் நம் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மதுரையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தோ மெட்டபைன் போதைப் பொருள் இன்று காலை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இன்னும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கஞ்சா, கொகை, ஹெராயின் என வளர்ந்து இன்றைக்கு அந்த மெத் வரை நீளும் அனைத்து போதைப் பொருட்களும் சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு அரசு மாறியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே சமக்குழியில் தள்ளக்கூடிய இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்காமல் போதை மாபியா தலைவர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த செயல்கள் கண்டிப்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.